பிரதமர் மோடி வருகையை கண்டித்து நெல்லையில் காங்கிரஸ் கட்சியினர் கையில் கருப்பு கொடியுடன் பாளையங்கோட்டை பெரியார் சிலை முன்பு ஊர்வலமாக வந்து போராட்டம் நடத்தி வருகின்றனர். இத்தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் அறிவரசிடம் வழங்க கேட்கலாம். அறிவரசு, அங்கு என்ன மாதிரியான சூழல் நிலவுகிறது, தொடர்பான விவரம்? பாரத பிரதமர் மோடி இன்று தூத்துக்குடியில் உள்ள ஒரு அரசு விழாவிற்கும் நெல்லையில் சுமார் காலை 11-15 மணி அளவில் நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்திற்கும் வருகை தர உள்ளார். அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் காங்கிரசார் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் பெரியதாலை கடற்கரையிலும் நெல்லை மாவட்டத்தில் கூத்தங்குடி கடற்கரை பகுதிகளிலும் மீனவர்களுக்கு எதிராக ஒன்றிய அரசு செயல்படுவதை கண்டித்து அவர்கள் போராட்டம் நடத்தி வரும் வேளையில் நெல்லை மாநகர பகுதிகளில் நெல்லை மாநகர மாவட்ட காங்கிரஸ் தலைவர் சங்கரபாண்டியன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் ஊர்வலமாக கைகளில் கருப்பு கொடிகளை ஏந்தியும் கருப்பு பலூன்களை ஏந்தியும் மோடி வருகை தரும் அந்த விழா பொதுக்கூட்ட மேடைக்கு அவர்கள் ஊர்வலமாக நடந்து வந்தனர். அவர்கள் பாளையங்கோட்டையில் உள்ள பேருந்து நிலையம் அருகே உள்ள பெரியார் சிலை முன்பு வரும்போது அவர்கள் காவல்துறையினர் தடுத்து அவர்களை கைது செய்தனர். அப்பொழுது முன்னாள் மத்திய அமைச்சர் தனுஷ்கோடி ஆதித்தன் தமிழக மீனவர்களுக்கு எதிராக தொடர்ந்து இலங்கை அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் 400 படகுகளை அவர்கள் கைது செய்து பறிமுதல் செய்து வருகின்றனர் என்றும் அவர்களுக்கு இலங்கை அரசு தமிழக மீனவர்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை ஏற்றி வருவதை கண்டுகொள்ளாத ஒன்றிய அரசை கண்டித்து இந்த போராட்டம் நடத்தப்படுவதாகவும் அதே போல ஜிஎஸ்டி வரியை தமிழக அரசுக்கு கொடுக்காததை கண்டித்தும் தாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறோம். மோடி நடக்கும் அந்த பொதுக்கூட்ட மேடைக்கு நாங்கள் ஊர்வலமாக செல்ல உள்ளோம் என தெரிவித்தார். ஆனால் அந்த பெரியார் சிலை முன்பே சுமார் 25 மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். அவர்கள் அங்குள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.